வணக்கம் எல்லாருக்கும். ஸோ பேர் சதீஷ் சிங்காரவேல். நேத்தி ராகவா லாரன்ஸ் அண்ணா ஒரு ஒரு வீடியோவில் பேசியிருந்தார், ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் அதை பற்றின விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். ஸோ அதில் வந்து 1 கோடி ரூபா நான் கொடுத்தேன், அது சம்மந்தமான தகவல்களை வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் கேட்டால் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதல்ல ரொம்ப நன்றி அண்ணா, முதல்ல வந்து மாணவர்களை மதித்து நீங்கள் கேட்டால் நான் வந்து பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு. ஸோ என்னோடய பேர் சதீஷ் சிங்காரவேல், நான் வந்து மெரினா போராட்டத்தில் பங்கேற்று இருக்கேன். ஸோ சதீஷ்னு சொன்னால் தெரியாது. ஸோ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னோடய பங்கு என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், முதல்ல சொல்கிறேன், அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களோட பதிலை கொடுங்க. ஸோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து நான் வந்து ஆரம்பிக்கலை, ஆனால் எல்லா போராட்டங்களையும் பங்கேற்றுக்கிட்டேன். நான் 1 லட்ச ரூபாயோ 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கல, அந்தளவுக்கு பணமும் என்கிட்டையும் இல்லை. ஆனால் என்னோடய கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு சில விஷயங்களை நான் மெரினா போராட்டத்துலேயும் சரி அதில் ஜல்லிக்கட்டு போராட்டத்துலேயும் நான் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து, நீங்கள் ஒரு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேரை தாண்டி வந்த ஒரு போஸ்டர், இந்த காலமாடு போட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு எல்லோ கலர் டெக்ஸ்ட் போட்டு. ஸோ இந்த போஸ்டர் டிசைன் பண்ணது நான் தான். அப்புறம் ஆனந்த விகடன் விகடன் விருதுகள் விழாவில் வந்து திரு வெற்றிமாறன் மற்றும் சமுத்திரகணி அவங்க வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதை டிசைன் பண்ணதும் நான் தான். ஸோ நான் ஒரு டிசைனர், நான் வந்து என்னோடய டிசைன்ஸ் மூலமாக வந்து ஃபேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் வந்து என்னோடய டிசைன்ஸ் மூலமாக வந்து மக்களை திரட்டியிருக்கேன். ஸோ அந்த உரிமையில் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த சில கோரிக்கைகளை முன்வைக்கலான்னு இருக்கேன். ராகவா லாரன்ஸ் அண்ணனுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் இப்படி சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து உங்களை விட வந்து நிறைய பேர் வந்து மெரினா போராட்டங்களில் வந்து இரவில் தங்கியிருந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தேநீர் கொடுத்து எல்லா விஷயங்களும் பண்ணாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்து அவங்க அவங்களுடைய முகம் வந்து பிரபலமாக இல்லாததுனால நிறைய பேருடைய முகங்கள் வெளியில் தெரியாமலே போயிடுச்சு. நீங்கள் ஒரு நடிகர், சேர்ந்த டான்ஸ் மாஸ்டர், நல்ல டைரக்டர், அது இல்லாமல் ஏற்கனவே நிறைய அறக்கட்டளை மூலமாக உதவி செய்கிறீங்க. ஒரே காரணத்தினால வந்து மெரினா போராட்டத்திற்கு முழு முதல் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் முண்டியடிச்சுட்டு முன்னாடி நிற்கிறது வந்து சரி கிடையாதுன்னா, ஏன்னா மெரினா போராட்டத்தை நீங்கள் ஆரம்பிக்கலை, அதுதான் உண்மை. நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் மீடியாவை அட்ரஸ் பண்ணுறது, மாணவர்கள் சார்பாக வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாணவர்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆதி அண்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆதி அண்ணன் எனக்கு தெரியும், நான் வந்து ஆதி அண்ணன் கூட வந்து கிட்டத்தட்ட டக்கர் டக்கர்னு பாட்டு மூலமாக வந்து ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கான ஒரு பெரிய விதையை விதித்திருக்காரு. அதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. ஆனால் ராகவா லாரன்ஸ் அண்ணன் வந்து தன்னுடைய படங்கள் மூலமாகவோ இல்லை வந்து அறக்கட்டளை மூலமாகவோ ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக பேசியதாகவோ அல்லது பாடல்கள் வெளியிட்டதாகவோ நான் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி ஒரு விஷயம் எதுவும் நடக்கலை. அதேமாரி ஜனவரி 8 மெரினாவில் வந்து முதன் முதலாக ஒரு கூடல் நடந்துச்சு, நீங்கள் வந்தீங்களா தெரில, அதுக்கு நீங்கள் வரல. அதே மாதிரி ஜனவரி 8 காலையில் மெரினாவில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான ஒரு பேரணி வந்து கேரன் வெல்ஃபேர்னு ஒரு என்ஜிஓ நடத்துனாங்க, அதுக்கு நீங்கள் வரல. அதே நாள் சேப்பாக்கத்தில் வந்து விவசாய படுகொலைக்காக ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு, அங்கேயும் நான் போயிருந்தேன், அதுக்கும் நீங்கள் வரல. ஸோ இது மாதிரி நீங்கள் நிறையா போராட்டங்களுக்கு வராமல் நடுவில் ஒரு தைப்புரட்சியில் மட்டும் நீங்கள் நடுவில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் கிரெடிட்ஸையும் எடுத்துக்கு போகிற மாதிரியான செயல்கள் பண்ணுறது வந்து சரி கிடையாது. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்களில் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி 1 கோடி ரூபா பணம் நீங்கள் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, சரி ரொம்ப நன்றி, எல்லோரும் கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் நாங்கள் சரி, நான் வந்து சில பிரபலமான சில முகநூல் பேஜுகளில் வந்து அட்மினாக இருந்திருக்கேன். ஸோ எந்தெந்த பேஜும் நான் சொல்ல விரும்பலை, இப்போ நான் அட்மின் கிடையாது எந்த பேஜுக்கும். பட் முக்கியமான ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முன்னெடுத்த மிக முக்கியமான ஒரு பேஜுகளில் நான் பங்கெடுத்திருக்கேன், அட்மின் ரோல் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதனால் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் வந்து பேஜ் அட்மின்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு. வீரம் விளைஞ்ச மாதிரி ஆகட்டும், ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு, பேன் பீட்டா இந்தியா, சென்னை பார்த்தீங்கன்னா சென்னை பசங்கடா, சென்னை மீம்ஸ், சென்னை டீஸ், அப்புறம் வந்து ட்ரிச்சி மீம்ஸ், அப்புறம் திருநெல்வேலி பசங்க, கோயம்புத்தூரில் யார் ஆர்கனைஸ் பண்ணது, டெல்லியில் ஆர்கனைஸ் பண்ணது, டெல்லியில் எப்படி நடந்துச்சு. ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து களத்தில் எங்களுக்கு தெரியும், ஆன்லைனில் மக்களை எப்படி எப்படி வந்து இருந்தாங்க, எந்தெந்த மீம்ஸ் பேஜஸ் அட்மின்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்க இதுக்காக டே அண்ட் நைட்டு. ஸோ எல்லா விஷயங்களும் தெரியும். அதேமாதிரி பொங்கல் அன்னைக்கு வாடிவாசலுக்கு அலங்காநல்லூர் வாடிவாசல் திறக்கிறதுக்கு ஆதரவாக ஒரு அமைதி பேரணி நடந்துச்சு,
அன்னைக்கு வந்து திரு கார்த்திகேயன் சேனாபதி அண்ணா வந்திருந்தாங்க, சார் வந்திருந்தாரு, ஆதி அண்ணா வந்திருந்தாங்க, நானும் அலங்காநல்லூர் போயிருந்தேன், நானும் அன்னைக்கு வாடிவாசல்ல அன்னைக்கு அங்கே தான் இருந்தேன். அன்னைக்கெல்லாம் ராகவா லாரன்ஸ் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவோ ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணதா எனக்கு சரியா ஞாபகம் இல்லைனா. ஒருவேளை நீங்க இந்த எல்லா மாணவர் போராட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே வந்திருக்கலாம். ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு, எங்க கூட பயணம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அதுல பங்கேற்ற ஒரு மாணவர் அப்படின்னு சொல்ல முடியாது, பங்கேற்ற ஒரு சாதாரண இளைஞன். நான் வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றீங்களா, அதுக்கான கணக்கு வழக்கெல்லாம் நான் கேட்குறேன், நீங்கள் எனக்கு வந்து பதில் கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கலாம், கொடுத்துருக்கீங்க கொடுக்கல அது 2வது பிரச்சனை. ஆனால் வந்து 1 கோடி நீங்கள் அறக்கட்டளை வச்சுருக்கீங்க, இந்த டிமானிசேஷன் டைமில் வந்து 1 கோடி ரூபாய் வித்ட்ரா பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நீங்களும் நிறைய கஷ்ட ஒய்ஃபோட நகைகள்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ 1 கோடி ரூபாய் நீங்கள் வந்து எதுக்காக கொடுத்தீங்க, அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எது, நீங்கள் உங்கள் சொந்த பணத்துலேருந்து கொடுத்தீங்களா, அறக்கட்டளைலேருந்து கொடுத்தீங்களா, சொந்த பணத்துலேருந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கொடுங்க கட்டிருக்கீங்களா, போன வருஷம் அந்த 1 கோடி ரூபாய் உங்களுக்கு இன்கம் எங்கேருந்து வந்துச்சு, அதை பார்த்தா டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஐ மீன் உங்களை வந்து ரொம்ப வித் டியூ ரெஸ்பெக்ட் நாங்கள் வந்து ரொம்ப மதிக்கிறோம். நீங்கள் அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்ததுக்கான செலவுகள் என்னென்ன, யார் யாருக்கு உணவுக்காக எவ்வளோ கொடுத்தீங்க, கழிவறைகள் அமைச்சு கொடுத்தேன்னு சொன்னீங்க, அந்த கழிவறைகளுக்காக எவ்வளோ கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு நாள் வாடகை எவ்வளவு, இப்போ காலை சாப்பாட்டுக்கு எவ்வளவு, மதியான சாப்பாட்டுக்கு எவ்வளவு, அது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப மிக்க நன்றி, என்னென்னா எங்கள் கூட வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இனிவரும் போராட்டங்கள்லையும் நாங்கள் உங்களை எதிர்பார்க்குறோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக மாணவர்கள் போராட்டத்திற்கு இதுமே இனிமேல் நடக்க போகிற போராட்டங்களுக்கும் நீங்கள் வாங்க, வந்து கலந்துக்குங்க, பணவதிகள் செய்யுங்க. அதே மாதிரி பணவதிகள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாக வெளில சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். ரொம்ப நன்றி, நன்றியுடையவனா நாங்களும் இருப்போம், மாணவர்களும் இருப்போம். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் திஸ் ஆஸ் மை பர்சனல் ரிக்வஸ்ட் டு யூனோ ஷேர் யுவர் யூனோ அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்ததுக்கான செலவீனங்களை வந்து நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இதனால தான் இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் வருது, எதுக்கு தேவையில்லாமல். அதனாலனா நீங்கள் வந்து என்னோடய பர்சனல் ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்ததற்கான என்னென்ன எதற்கான செலவுகள் செய்யப்பட்டது, எங்கேருந்து அந்த பணம் உங்களுக்கு இன்கம் கிடச்சிச்சு, அது உங்களுடைய முழு பணமும் உங்களுடைய சொந்த பணமாக இல்லை அறக்கட்டளை மூலமாக நீங்கள் வந்து இப்போ நிறைய பேரிடம் பெற்று பயன்படுத்தப்பட்ட பணமாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிக்க நன்றி நீங்கள் வந்ததுக்கு, உணர்வோடு வந்ததுக்கு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அலங்காநல்லூரில் வாடிவாசல் அன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்த அன்றைக்கி நான் வந்திருந்தேன். அன்னைக்கு எங்களை அலோவ் பண்ணல, யார் யாரெல்லாம் உண்மையாக போராட்டி இருந்தாங்களோ அலங்காநல்லூருக்கு விழா கமிட்டி வந்து அலோவ் பண்ணலை, அதுதான் உண்மை. ஆனால் நிறைய பேர் சம்மந்தமே இல்லாதவங்கள நிறைய பேர் மேடைகளில் பார்த்தோம், கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஸோ விழா கமிட்டியினர் சார்பு மேலேயும் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இதெல்லாம் வந்து யார் போராடினாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கிரெடிட்ஸ் கொடுங்களேன், எதுக்கு தேவையில்லாமல் யார் போராட்டத்தை சம்மந்தம் இல்லாதவங்களெல்லாம் எதுக்கு நீங்கள் வந்து கொடுத்து கௌரவப்படுத்திட்டு இருக்கணும்னு எனக்கு புரியல. ஸோ ரொம்ப நன்றி அண்ணா, நீங்கள் வந்து அந்த 1 கோடி ரூபாய்க்கான செலவுக்கான ஒரு டீட்டெயில்ஸை கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து மெரினாவில் சேர்ந்த கூட்டம் வந்து தனி ஒரு அட்மினுக்கு, தனி ஒரு முகநூல் பேஜுக்காகவோ, தனி ஒரு நடிகருக்காகவோ, தனி ஒரு அரசியல் கட்சிக்காக கூடின கூட்டம் கிடையாது, அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழினத்திற்குமாக கூடிய கூட்டம். அதை வந்து நீங்கள் வந்து அதற்கோட ஃபுல் கிரெடிட்ஸையும் நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஸோ நிறைய இடங்களில் வந்து நீங்கள் வந்து மாணவர் போராட்டத்தை முன்னெடுத்த மாதிரி நீங்கள் முன்னாடி நின்று பேச வேணாம்னா, இது என்னோடய பர்சனல் ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணா, கூடிய விரைவில் உங்களிடம் இருந்து ஒரு அறிக்கையை எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.